கிடைச்சி கிரேட் ஃபிரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூசுகி சியாஸ் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2014 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு ஜென்ரல் ஒர்க் தான் நான் பண்ணுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சியாஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,03,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிஎஃப் இன்ஜின். இந்த சியாஸோட இன்னொரு மெயின் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட வைப்ரேஷன் தான். இன்ஜின் ரன்னிங்லையா இல்லை நிற்க வச்சு இந்த மாதிரி ஆக்சிலேட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாடி உள்ள ஒரு தர் தர்னு வைப்ரேஷன் வரும். இந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் மவுண்ட் தான். இந்த வைப்ரேஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட ஆயில் நான் ரிமூவ் பண்ணுறேன். பெட்ரோல் இன்ஜினோட ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் ஷேடு வந்து டார்க் ப்ரௌன் ஷேடு ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ரெட் கலர் ஷேடு தான் இருக்கணும். இந்த ஆயில் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட கார்பன் மோனாக்சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகும். அதே மாதிரி அதோட ஸ்மோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிஸ் ஆகும். அது ஸ்மோக் மிஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஆகிடும். ரொம்ப அதிகமான ஆயில் ஓடிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். டீசல் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் பிளாக் கலரில் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் உங்களுக்கு அதிகமாகும்போது அந்த கலர் வரும். நான் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைப் ஏர் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம், அப்படி மெயின்டைன் பண்ணலாம் என்னும்போது இந்த ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். இந்த ஏர் ஃபில்டர்னால் என்ன ஆகும்னா டஸ்ட்டு உள்ளே போயிட்டு த்ராட்டில் பாடி தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த ஏர் ஃபில்டர்னால் நிறைய பிரச்சனை வருது. இதை கரெக்டாக சீலண்ட் ஆகலன்னும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் நிறைய இன்டாக்ட் மேனிஃபோல்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த ஏர் ஃபில்டர் அதேமாதிரி எப்போவுமே இந்த ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்ட்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் ஆயில் பாருங்கள். அதேமாதிரி இன்ஜினோட ஆயில் ஃபில்ட்ரு. இதுதான் ஏர் ஃபில்டரோட ரேட்டு. இதோட இன்ஜின் மவுண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த இன்ஜின் மவுண்ட்டோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இல்லை. இதேமாதிரி கியர் பாக்ஸோட மவுண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ளக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறேன். த்ராட்டில் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி போடுறேன். இப்போ ப்ளக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனியோட ரெக்கமெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000-35,000 கிலோமீட்டரில் இந்த ஸ்பார்க் ப்ளக்கை சேஞ்ச் பண்ணோம். ஸ்பார்க் ப்ளக் நல்லா இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன மிஸ் ஃபயரிங் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருக்கீங்க, ஒரு ஸ்பீடு பிரேக் வருது, நீங்கள் ஸ்லோ பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் உங்களுக்கு சரியாக இல்லைனால தான் இந்த ஸ்பார்க் ப்ளக்கை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ளக் நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி தான். இந்த வண்டியோட த்ராட்டில் பாடி ஏர் ஃபில்டர் சரியில்லைனாவே வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு லாக் ஆகிடும். இந்த த்ராட்டில் பாடி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டஸ்ட்டு மண் தான். இதனால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இந்த த்ராட்டிலோட ஆக்சிலேட்டர் வந்து உங்களுக்கு பிக்கப் லாக் ஆகும். இந்த பிக்கப் லாக் கியர் மாற்றினோடனே பிக்கப் லாகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டில் பாடி உங்களுக்கு ரஷ்ட் ஆகிறதுனால தான் இப்போ இதை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை சியாஸோட கியர் பாக்ஸ் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கியர் பாக்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புது ஆயில் போடும்போது இன்னும் இதோட கியர் பாக்ஸ் நல்லா தான் இருக்கும். ஏன்னா கியர் பாக்ஸ் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார்பன் டெபாசிட்டோ எதுவும் உங்களுக்கு வராது. அதனால் கியர் பாக்ஸ் ஆயில் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதோட வெக்ஸ்காசிட்டி தான் ரொம்ப மெயினானது. இப்போ இதோட ஆயில் ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ஆயில் ஃபில்டரை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் கையில் தான் டைட் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் ரொம்ப பயமாக இருக்க லூஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் புல்லர் போட்டு டைட் பண்ணுங்கள். ஓவர் டைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரோட த்ரெட்டு போயிடும். அதேமாரி பாடியோட த்ரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பேடம் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி கேலிப்பர் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஷேக் இருக்கு. இந்த கேலிப்பர் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். கேலிப்பர் பின்னோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரேக் பேடை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த சிஎஸோட பிரேக் பேடை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பிரேக் பேடோட ப்ரைஸ் பாருங்கள். கேலிப்பர் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பின்னு பிரேக் பேடை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த சிஎஸோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வைப்ரேஷன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.